தனவசேபாந்தோ இன்னைக்கு இந்த கணவலி பதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தூபம் இடும் பொழுது என்னென்ன பொருட்களை எல்லாம் சேர்த்து தூபம் இட்டால் தீய அதிர்வு அலைகள் நம்மை தாக்காமல் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அடியார்களின் கவனத்திற்கு, தூபம் இடக்கூடிய பொருள்களில் ஒரு சில தாவர வகைகளை நாம் பயன்படுத்துவதால் அந்த தாவரங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய இலையோ வேரையோ பட்டையோ பறிப்பதற்கு முன்பதாக அந்த தாவரத்தினிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகே அந்த தாவரத்தினிடம் இருந்து நாம் பட்டையோ வேரையோ இலையோ பறிக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக, தூபம் இடும் பொழுது என்னென்ன பொருட்களை எல்லாம் சேர்த்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக, பேய் விரட்டி செடி என்று சொல்லக்கூடிய அந்த செடியினுடைய இலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, கருணொச்சி இலையும் பூக்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, நாட்டு பூண்டு சருகை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, நாட்டு வெங்காயத்தினுடைய சருகையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, மருதாணியினுடைய இலையும் விதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, வெண்கடுக பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, கருமஞ்சளினுடைய இலை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, கருப்பு மிளகையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, கோசாணத்தினுடைய வரட்டியும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, சீந்தில் கொடியினுடைய இலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, வேப்ப மரத்தினுடைய பூக்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, நாய்க்கடுகு பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, வாழ் மிளகையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, வெள்ளை நிற செம்பரத்தினுடைய மலரையும் இலையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, நாயுருவியினுடைய விதையும் இலையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, பவளமல்லியினுடைய விதையும் மலரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, காவல் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட சுருட்டையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, கருங்காலி மரத்தினுடைய இலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, தருப்பை புள்ளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, ஆனை முகத்தானுக்கு அணிவிக்கப்பட்ட அருகம்புள்ளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, வசம்பு பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக, இதனுடன் சாம்பிராண்டி குங்குலித்தையும் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, இதில் எந்த பொருட்கள் கிடைத்தாலும் அல்லது இந்த பொருட்கள் அத்துணையுமே கிடைத்தாலும் பொடி செய்து தூவம் இடம் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமசிவாயே.